31st January 2023. இந்த டே என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த டேயில் தான் இந்த டைரி கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பிடிச்ச டைரியிலேடாக ஏதாவது பண்ணோன்னு ரொம்ப நாளாக மைண்டில் ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு டைரி பிடிக்கும்னு எனக்கு பிடிச்ச ஒருத்தங்க எனக்கு டைரி கொடுத்து யூஸ்ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஜான் ஸ்டார்டிங்லேருந்து யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம், எந்த மாதிரி பண்ணால் பார்க்குறவங்க விரும்பி பார்ப்பாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசுகிற வேர்ட்ஸ் எப்படி கன்வே பண்ணலாம் அப்படின்னு நிறைய யோசிச்சு பிளான் பண்ணி ஒரு சாம்பிள் வீடியோவாக தான் ஜான் 31st எடுத்தேன். அது சேவியர் சாங்ஸ் பேஜ் அட்மின் பெஞ்சமின்ன்ற சொல்லும்போது ரொம்பவே அப்ரோச் பண்ணாங்க, ரொம்பவும் சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட கான்செப்ட் எப்படின்னா, ரீச் இருந்தாலும் இல்லைனாலும் கன்சிஸ்டன்சியாக போடணும். அந்த வீடியோ பார்க்குற ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் பேசினாலும் போதுங்கிற மாதிரி தான் இருந்தேன். பட் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ மூலமாக தேவன் பேசினார். இதுக்கப்புறம் பல பேர் இது மாதிரி டைரி கண்டன் மூலமாக காஸ்பிள் ஷேர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சில பேர் நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், நானும் இது மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே ஆண்டவருக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 366 நாளில் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் போட்டது. எதுவுமே என்னோட சுய பலன் கிடையாது, தேவன் எனக்கு கொடுத்த பலன் மட்டும்தான். நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்தாலும் அது கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவருக்காக தானே அப்படிங்கிற தாட் இருந்துச்சு. ஆண்டவருக்காக இன்னும் நிறையா பண்ணணுங்கிற ஆசையும் வைராக்கியமும் இருக்குது. உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான முயற்சி எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் மூலமாகவும் ஆண்டவர் பல பேர்கிட்ட பேசுவார்.